ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டேஸ்டியான ஸ்நாக் எல்லா குழந்தைகளும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்காத எந்த குழந்தைகளுமே இருக்க மாட்டாங்க யூஸ்வலி பொட்டேட்டோங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடபிள் அந்த பொட்டேட்டோவில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்மளால பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஸ்நாக் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதை இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம் முதல்ல அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன் பொட்டேட்டோ பொட்டேட்டோவோட ஸ்கின்ன நல்லா பீல் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு இப்படி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த ரெண்டு பொட்டேட்டோவையுமே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பேனில் வாட்டர் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லாங்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இந்த பொட்டேட்டோவை அப்படியே வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் நல்லா அப்படி வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கும் போது அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாம் வெளியில் போய் ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் நல்லா அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணால் ஸ்டவ்வை பற்ற வச்சுன்னு ஒரு பேனில் நான் வாட்டர் வச்சுட்டுருக்கேன் அந்த வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ இந்த பொட்டேட்டோஸை அப்படியே இதில் எடுத்து போட்டுடலாம் அது கூட ஒரு 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆக்சுவலி நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப பாயில் ஆகிடப்படாது பொட்டேட்டோ வாட்டரில் 100 டிகிரி பாயில் ஆகாமல் ஒரு 60 to 70 டிகிரி வரணும் வாட்டர் வேப்பர் வர ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே பேன்லேருந்து எடுத்து இந்த வாட்டர் எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டுறோம் ஸோ இப்போ நம்ம எக்ஸஸ் வாட் வச்ச எல்லா வாட்டரும் ட்ரெயின் பண்ணிட்டோம் முதலே நம்ம பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி பீல் பண்ணி கட் பண்ணி கிளியர் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம் செகண்ட் டைம் வாட்டர் விட்டு அதில் இந்த கட் பண்ணின பொட்டேட்டோ பீசஸையும் போட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டு டைம் பண்ணிட்டதுனால இதில் உள்ள ஸ்டார்ச் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும் பொட்டேட்டோவில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அப்படி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி எல்லாத்தையும் ஹாஃப் பாயில்டு பொட்டேட்டோ பீசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா ட்ரை பண்ணிடலாம் ஒரு 30 to 45 minutes நல்லா காய வச்சிடுறோம் நம்ம அதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் இதில் பொட்டேட்டோவில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும் 45 minutes நம்ம காய வைக்கும் போது இது நல்லா காஞ்சிட்டோம் ட்ரை ஆகிடட்டும் பொட்டேட்டோ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட் இப்படி அமைக்கணும்னா அது இப்படி உடஞ்சிடும் இதுதான் இதோட எக்ஸாக்டான பக்குவம் ஜஸ்ட் இப்படி பெண்ட் பண்ணி பார்த்தேன்னாக்க பிரேக் ஆகிடும் நன்னா இப்போ நான் அந்த பொட்டேட்டோ பீசஸை ட்ரை பண்ண வச்சு ஒரு 1/2 hour மேலே எடுத்து இந்த மாதிரி வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆனப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணினாதான் எண்ணெய் குடிக்காது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எண்ணெய் குடிக்காது கிறிஸ்பாகவும் இருக்கும் நமக்கு நான் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு செக்கு கடலெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன் ஆயில் நல்லா சூடாகிடணும் நம்ம எப்படி முறுக்கு தட்டையெல்லாம் பண்ணும்போது நல்லா ஹாட்டாக வச்சுக்கோம் இல்லையா ஆயில் அந்த மாதிரி ஹாட் ஆயிலில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை பண்ணினாதான் கிறிஸ்பாக இருக்கும் நல்லா ஹாட்டாக இருக்கு ஆயில் இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம ட்ரை பண்ணி வச்சுட்டுருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அப்படியே முள்ள ஆயிலில் போட்டுடலாம் ஆயிலில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க அப்படி சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும்னா இந்த அளவுக்கு பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பாயில் நல்லா ஹாட் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போகிறோம் அந்த ஃப்ரைஸ் மேலே லேஸாக பபிள் பல்ஜான மாதிரி தெரியும் பீசஸ் பார்த்தேன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்காது ஒரு 50 to 60% நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுக்கணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்து சீவில் போட்டு நல்லா இப்படி ஆறிடட்டும் இப்போ இது வந்து ஒரு 60-70% நல்லா குக் ஆகிருக்கும் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்காது இந்த பார்த்தோன்னா இப்படி தெரியும் இப்படி சதக்குன்னு இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் 1 year கூட ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை
ना वो इन अपरा सिप्लॉक ना क्लोज पड़ी फ्रीजर वैसे सपोज वन वी कहू टेन डेस् कंत कहूंगा अब आयिल वे ना इन फ्राई पड़ी सापा अब क्रिस्पा ना फिफ्टी पर्संट सिप्लॉक वैसे बैलेंस फिफ्टी पर्संट ना फ्राई पड़को अंत सउंडे नमक इतमारी आयिल नम कंप्लीटा ना क्रिस्पा पर सउंडा जस्ट और थर्टी सेकंड्स ना अभी शेक पड़िटोना आयिल कीड़े हाफ एन हवर आना क्रिस्म अबारि फॉर्म ना पड़ीनोना ट्रांसफर ट्रांसफर पड़े ना साल आड पड़ो वाटर साल आड पड़ी को रेड चिल्ली पउडर मट को नमक वेणुंग आड पड़े ना मिक्स पड़ो शेक साल तोणीतना साल आड पड़ी मिक्स पड़ी एवलो क्रिस्पा पारो फ्रेंच फ्राइज पारो पड़कन उड़ों नम उड़ा टू उड़ेद पारो इतमी फ्रेंच फ्राइज सापड़क ना सो नम टेस्टियान फ्रेंच फ्राइज रेडी पड़िटो ना पड़ी हाफ एन हवर आई बट अंत क्रिस्म अब पारो टेस्टियान फ्रेंच फ्राइज எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் சோ ஃப்ரீக்வெண்டா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாருமே ஆப்ல குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க மோர் ஓவர் இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க் யூ